வணக்கம், வெல்கம் பேக் டு கொங்குநாடு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நிலக்கடலை மசாலா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக்கரியில் நிலக்கடலை வச்சுருப்பாங்க, எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெரிகிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பவுல் எடுத்திருக்கேன், நீங்கள் எது பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிலக்கடலை வந்துட்டு வறுக்காத நிலக்கடலை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், வறுத்ததுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிலக்கடலை மட்டும் நவுத்து போகாமல் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகத்தூள், பெருங்காயத்தூள், நிலக்கடலைக்கு வந்து தோல் நீக்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஒட்டி வரும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீரகம் பிடிக்கும் அப்படின்னா சீரகத்தூளுக்கு பதிலாக சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி கடிச்சிட்டு சாப்பிட பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கலரும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா இதுக்கு உப்பு வந்து நிறைய போட்டுறாதீங்க. கொஞ்சம் எச்சா போனாலும் சாப்பிட முடியாது, கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எச்சா தான் போட்டுட்டேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இது கைவிட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கலக்க வேணாம், ரொம்ப கலந்தீங்க அப்படின்னா அதோடய துளி எல்லாமே வந்து விட்டுரும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே கையில் மேட்டாப்பில் கலரி விட்டுக்கோங்க. நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பேக்கரியில் சாப்பிட்ற அளவுக்கே உங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கலக்கிறேன். அப்படியே லைட்டாக கோட் ஆகிற மாதிரி அப்படியே பரட்டி விடுங்க. ரொம்ப பிசையவெல்லாம் தேவையில்லை, அப்படியே விரலால் பரட்டி மட்டும் விடுங்க போதும். அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து ரொம்ப வந்து கொலக்குலன்னு போவேன்னா கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இல்லை தண்ணி எச்சா போயிட்டால் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் ஆகாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் லெவலுக்கு எண்ணெய் ஹீட் ஆனால் போதும். இது பார்த்து போடுங்க, எண்ணெய் வந்து தெறிக்கும் கையில். இது போட மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நானும் அப்படி தான் நினச்சேன். பட் போடும்போது கையில் நல்லாவே எண்ணெய் தெளிச்சுது, அதனால் கேர்ஃபுல்லாக போடுங்க. இல்லை அப்படின்னா அரிக்கரண்டி வச்சு அதில் போட்டுட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. மீடியம் லெவலில் இருந்தால் போதும். இது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நிலக்கடலை மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிலக்கடலை நவுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிறேன், இதில் வந்து 2வது பேட்ச் நான் போட்டு எடுக்க போகிறேன். நிலக்கடலை இருந்ததுன்னா ஈஸியாக குட்டீஸ்களுக்கு வந்து வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். இப்போ குளிர்காலம் கூட, அதனால் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பேட்ச் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து அதை தாளிச்சுக்கிறதுக்கு, அதாவது கருவேப்பிலை வந்துட்டு நல்லா எண்ணெயில் தாளித்து எடுக்க போகிறேன். இதில் நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு கூட ஒரு 4 பல் தட்டி போட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் உள்ள. இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதை வந்து கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நிலக்கடலைக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான எம்மியான ஸ்பைஸியான வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். டேக் கேர்.